வராது. ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே சுஸ்வாகதம். நான் உங்க பூலோக தலகமே டிஜே அபிராமி. கமிட்டன்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க, சிங்கிள்ஸ்லாம் ராக் டிவியை பாருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கத்தி மாதிரி ஷார்ப்பா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற கத்திப்பாரா பிரிட்ஜ்ல இருக்கும். கத்திப்பாராவா அப்படியே அந்த பேர் வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? சைனா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எந்த மூளை முடக்குக்கு வேணா போங்க சரவணன். ஆனா அங்க நின்றுட்டு சென்னையில எது ரொம்ப ஃபேமஸான இடம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கத்திப்பாரா இல்ல கத்தி பார்த்து கேட்டீங்கன்னா கூட கத்திப்பாரான்னு தான் சொல்லுவாங்கிறதுக்காக இந்த அழகான பேரை வச்சிருக்காங்க. சோ இது ராக் டிவி வழங்கும் வரும் ஆனா வராது. என்ன வரும் வராதுன்னு கேக்குறீங்களா? எல்லாருக்கும் ஒரு தனித்தனி திறமைகள் இருக்கும். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன், பேசுவேன். சில பேருக்கு சும்மா இருக்கிறது கூட ஒரு திறமை தான். அது மாதிரி போற வரவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு புடிச்சு யாருக்கு என்ன வரும்னு பட்டு பட்டுன்னு கேட்டுருவோம். வாங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ரஜினி சாரோட பெரிய ஃபேன். அவரை வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்னு சொல்லலாம். அவர் சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நடப்பாரு, இல்லைன்னா சொல்லவே மாட்டார். சரியா? அவர் இப்ப ரீசெண்டா அந்த பாலிடிக்ஸுக்குலாம் வந்தப்போ வந்து ஒரு அறிக்கை விட்டார். அதுல அவர் ஃபேமஸா ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது ஒரு வந்து ஒரு டேக்லைன் மாதிரியே ஆணுச்சு, தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு. அது என்னன்னா, இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. நான் கொஞ்சம் கிரிஞ்சா சொல்றேன், ஆனா வந்து தலைவரோட பெரிய ஃபேன் பக்கத்துல நிக்கிறாரு, அவர் மாசா சொல்லுவாரு. அவர்கிட்ட இந்த டைலாக சொல்ல சொல்லி கேட்டுருவோமா? சொல்லுங்கண்ணா. இப்போ இல்லைனா எப்பவும் இல்லை, அதை வந்து ரஜினி சார் மாதிரியே டிட்டோவா நீங்க இப்ப பண்ணி காமிக்கிறீங்க, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு பெனால்டி கொடுப்போம். இப்போ இல்லைனா வேற எப்பவும் இல்லை. ஏய் சூப்பரா பண்ண பாணி, எப்படி இதோ ஃப்ளோல வந்துச்சு. நல்லா பண்ணு நீ. இல்ல இது ஃப்ளோல வருது, அப்படியே தானா வருது. இப்ப தெரியுதா உனக்குள்ள ஒரு நடிகர் இருக்காங்கன்னு? நல்லா பண்ணுவியா? ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவியா? வாழ்த்துக்கள். நான் எல்லா பாட்டுமா? இது எல்லா பாட்டு எதுக்கு முக்கியத்துவம்? மசாலா பாட்டுக்கா? இல்ல எல்லா பாட்டுக்கும் தான். எல்லா பாட்டுக்கும் ரசிச்சு பாப்பீங்க. சரி ஓகே. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி, போலாமா டாஷ் சவாரி, என்ன பாட்டு அது கண்டுபிடிங்க. நான் பாடி வேணா காமிக்கிறேன் என்னோட இனிமையான குரல்ல. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி, போலாமா குதிரை சவாரி. நானே ஆன்சரை சொல்லிட்டேன், அப்படி நான் யோசிக்கிறேன். சம கச்சேரி. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வந்து கிராக்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டு கில்லி படத்துல வர விஜய் மாதிரியே ஒருத்தர் நிக்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு பாடல் வரி, அந்த பாட்டுல அந்த லைனை நான் பாடுவேன். ஒரு லைனுக்கு மட்டும் நீங்க அதை கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து பாட்டை சொல்லிட்டு டேஷ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணுங்கிறத நீங்க தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? விஜய் சார் படம் பாட்டு எல்லாம் தெரியும், விண்டேஜ்ல இருந்து. சொல்லட்டுமா? எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் டேஷ் பிடிப்பேன். சொல்லுங்க. சந்து பொந்து வீடு, நீ வந்து டேஷ், பட்டா போட தேவையில்லை கொட்டா போடு. சந்து பொந்து வீடு, நீ வந்து டேஷ். வெரி குட், கண்டுபிடிச்சிட்டாரு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அதுக்கான முதல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டுமா? எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். இப்படி ஒரு சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் நான் பார்த்ததே கிடையாது. வாழ்த்துக்கள் பிரதர். ஆனா நிறைய தெரிஞ்சுக்கோங்க, யாராவது மண்டையில மிளகா அடிச்சுட்டு போயிடும். தேங்க்யூ. ஹலோ அண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நான் என்னோட மாடலேஷனை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி இருக்கு? என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. தளபதி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆண்டவன் கொஞ்சம் அண்ணனுக்கு படிச்சிருக்காரு, இல்ல நிறையவே படிச்சிருக்காரு. இப்ப என்னன்னா, நீங்க தளபதி பாட்டு அந்த காலத்துல இருந்து 2000ஸ்ல இருந்து அவர் நம்ம சாக்லேட் பாய் மாதிரி இருந்தார்ல, அப்பையில இருந்து வந்த படங்களோட பாட்டுலாம் தெரியுமா? ரீசன்ட்டா ஆனா ஆக்சன்ஸ் எல்லாமே அந்த டைம்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனா மியூசிக் னு பார்த்தா இப்ப இருக்குறதா கொஞ்சம் வைப்பிங்கா இருக்கு. இப்ப இருக்குறதா வைப்பிங்கா இருக்கு. ஆனா ஒரு பாட்டு நான் சொல்ல போறேன், அதுல வந்து பயங்கரமான உள்குத்த அர்த்தம்லாம் இருக்கிற பாட்டு தான். உங்களை பார்த்தா அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அத உங்ககிட்ட நான் கேட்றட்டுமா? ட்ரை பண்றீங்களா? ஓகே நைஸ். சும் சச்சும் சக். என்ன பாட்டு? கண்டுபிடித்தேன்
கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் டாஷ் பிடித்தேன் ரொம்ப 18 டேஸ் ஆ போகுது ஆ தெரிஞ்சிருச்சுல அத நம்ம கண்டென்ட் சொல்லுங்க என்ன பிடிப்பாங்க மீன் வேற மீன் பிடிக்கும் பிரான்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா வேற என்ன சாப்பிடுவீங்க ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாயில கடிப்போமே அது என்னது நண்டு ஆ அத தான் பிடிப்பாங்க பாடுங்க போ எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன் வைப் வைப் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன் ஆ நண்டு பிடித்தேன் சொல்ற அது அப்படியே பாட்டா பாடிங்களே எங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அப்படியே ரெடியா ரெடியா ரெடி கேமரா கேமரா இந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் சூப்பர் 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 இப்போ வந்து அண்ணன்ட்ட என்ன கேட்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கேள்வி இப்போ சொசைட்டில வந்து நிறைய விஷயம் நம்ம நார்மலைஸ் பண்ணல ஒரு பையன் வந்து எவ்வளவு வேணா லவ் பண்ணியிருக்கலாம் அவனுக்கு எக்ஸலா இருந்திருக்கலாம் ஆனா அந்த பொண்ணு வந்து ஒண்ணும் கேக்கிறது இல்ல ஆனா இதுவே அந்த பொண்ணுக்கு நிறைய அஃபேர் இருந்து அந்த பொண்ணு மேல தப்பு இல்லாம சும்மா அஃபேர்லாம் இருந்து அவ கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் நிலைமையில இருக்கா அவ வந்து உங்க மேல உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை வருது புதுசா சரி நம்ம இவ்ளோ நாள் பண்ணது லவ் இல்ல இதுதான் லவ்னா அந்த பொண்ணு உங்களை பார்த்து நினைக்குது நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா மாத்தீங்களா அதுதான் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கா ஐயோ உண்மையா போட்டு உடைக்காதடா சொல்லுங்க சொல்லுங்க ஆ பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா நல்ல பொண்ணா கண்டிப்பா ஒத்துக்க வேண்டியதா கண்டிப்பா ஒத்துப்பீங்க பாஸ்ட்லாம் எதுக்கு பாத்து பிரச்சனையே இல்ல அவங்க வந்து எந்த மாதிரியான வந்து தவறான செயல்ல ஈடுபட்டு கொஞ்சம் திருந்தி வாழ்ந்துட்டாங்க அப்புறம் அவங்க மேல ஆசை பண்றாங்க ஒத்துப்பீங்களா அவங்களோட ரிகார்ட்லெஸ் ஆஃப் பாஸ்ட் ஐயோ நானே ஒத்துக்கிட்டாலும் நீங்க ஒத்துக்க வைக்க மாட்டீங்க போலயே சொல்லுங்க ஆன்சர் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த ஆசை இந்த ஆன்சர் வரணும் எனக்கு பாஸ்ட்ல நிறைய பேர் கூட ஒத்து வரலனா மேபி அவங்க மேல ஃபால்ட் ஆயிருக்கலாமே அப்படின்றத யோசிக்கலாம் சோ யோசிச்சிட்டு லைக் அந்த மாதிரி பாப்போம் அப்ப நீங்க ஒத்துப்பீங்க யார வேணா அந்த மாதிரி காமிக்கலாம் நிறைய பொண்ணுக்கு வாழ்க்கை தர தம்பி பேர் என்ன இந்திரலோகத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போன எபிசோட்ல நான் கொஞ்சம் மாடனா இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப அழகா சாமுத்திரிகா பட்டு சர்வ லட்சணம் கலந்த காஞ்சி பட்டு மாதிரி ஒரு சேலையில அழகா நிக்கிறேன் மேல வந்து ராஜா சோழ மன்னர்கள்லாம் என்ன ரொம்ப வேகமா கூப்பிட்டு இருக்காங்க வேற எதுக்கும் கூப்பிடல அங்க ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு அதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க சோ இதே மாதிரி ஃபன் ஃபில்டான ஒரு எக்ஸைட்டடான ஷோவோட அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பூலோக தலகம் விஜே அபிராமி வரும் ஆனா வராது